Hi students, welcome to Simple Maths. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் பயிற்சி 5.2ல் உள்ள 8வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் சமன்பாடுகளின் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்கு வரைகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாமா? இப்போ இந்த மாதிரி கணக்கு வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம், அதே மெத்தடில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் இதில் வந்து ஒரு 6 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அந்த கணக்கில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அது என்ன வகையான வளைவின் வகையை வந்து நம்ம கண்டறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அதிலிருந்து அதனுடைய மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்கு வரைகளை நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவாமா? இந்த வீடியோவில் நம்ம 3வது சம் பார்க்கலாம். எக்ஸ் பிளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் பை 225 மைனஸ் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பை 64 ஈக்குவல் டு 1. ஓகேவாமா? இப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா, இது மைனஸ் வந்திருக்கு. ஸோ அதிபர வளையம். இது வந்து எக்ஸ் மைனஸ் ஹைச் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ் எச்சுக்கு இணையான, முதல்ல ஏ ஸ்கொயர் இருக்குது, ஸோ எக்ஸ் எச்சுக்கு இணையான அதிபர வளையத்தின் சமன்பாடு. இப்போ இதிலிருந்து நம்ம ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதிலிருந்து நமக்கு ஏ ஸ்கொயர் என்ன வரும் பாருங்கம்மா, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 225. ஓகேவா? அப்போ இதிலிருந்து நம்ம ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஏ தான் நம்ம என்ன செய்வோமா, இதில் யூஸ் பண்ணுவோம். சரியாமா? அப்போ ஏ ஈக்குவல் டு 15. அடுத்தால பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், பி ஸ்கொயர் வந்து 64. அப்போ இதிலிருந்து நம்ம சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். சி ஸ்கொயர் கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவாம்மா? அப்போ ஈக்குவல் டு 225 பிளஸ் 64. இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 289 கிடைக்கும். சரிதானா? 289. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 289னா சி ஈக்குவல் டு என்ன வரும், 17. ஏன்னா 17 தான் அதனுடைய வர்க்கமூலம். ஓகேவாம்மா? சி கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் நமக்கு தேவையான இ கண்டுபிடிக்கலாம். இ ஈக்குவல் டு நமக்கு அதுக்கு ஃபார்முலா தெரியும், ரூட் ஆஃப் 1 பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேல்யூவை அப்ளை பண்ணலாம். 1 பிளஸ் பி ஸ்கொயருங்கிறது என்னது, 64 பை ஏ ஸ்கொயருங்கிறது 225. இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கம்மா, 225. இங்கே 1 இருக்கதா அர்த்தம். ஸோ இதை கொண்டு இதில் பெருக்கும்போது நமக்கு என்ன வரும், 225 பிளஸ் 64 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் 289 கிடைக்கும் பை 225. 289ங்கிறது வந்து 17, அதனுடைய வர்க்க மூலம் வந்து 17 வந்து 289னுடைய வர்க்க மூலம் 225க்கு வந்து 15. ஓகேவா? ஸோ ஈயோட வேல்யூ நம்ம இணைஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாமா? அப்போ ஈ வந்து என்ன வருது, 17/15 கிடக்கு. ஓகேவா? கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் நமக்கு க்வெஸ்சனில் கேட்டிருக்கிற மையம், குவியம், முனைகள், இயக்கு வரை எல்லாத்தையும் நம்ம இணைஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏ மையம். மையம்ங்கிறது வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, ஹைச் கமா கேன்னு எடுப்போம். இங்கே ஹைச் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது, இங்கே 3 இருக்குது. இங்கே அடையாளம் வந்து இங்கே மைனஸ் தான் வரணும் ஃபார்முலாவில், ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ஹைச்சோட வேல்யூ வந்து -3. அடுத்தால கேங்கிறது வந்து இந்த ஒய் பக்கத்தில் இருக்கிறது, ஒய் -4. அப்போ 4 தான் நமக்கு என்னது, கே. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், குவியங்கள் கண்டுபிடிக்கலாம். குவியங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ குவியங்கள் ஹைச் ப்ளஸ் சி கமா கே, அதே போல் ஹைச் மைனஸ் சி கமா கே ஈக்குவல் டு ஹைச் அப்படிங்கிறது என்னது, -3. சி அப்படிங்கிறது 17. அப்போ ப்ளஸ் 17 கமா கேங்கிறது 4. அடுத்தால அதே போல் -3 -17 கமா கேங்கிறது 4. ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு பெரியண்ணிலேருந்து சிறியண்ணை கழித்து பெரியண்ணுக்குள்ள அடையாளம், 14,4. அடுத்தால ரெண்டுமே ஒரே அடையாளம், அப்போ -20,4. குவியங்கள் என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், முனைகள் கண்டுபிடிக்கணும். முனைகள் அதுக்குள்ளே ஃபார்ம்லாம் எழுதிக்கலாம், ஹைச் ப்ளஸ் ஏ பை கமா கே மற்றும் ஹைச் மைனஸ் ஏ கமா கே ஈக்குவல் டு ஹைச் அப்படிங்கிறது -3, ஏங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 15. அப்போ ப்ளஸ் 15 கமா கே வந்து 4. அதே போல் இதில் -3 -15,4 ஈக்குவல் டு பெரியண்ணிலேருந்து சிறியண்ணை கழித்து பெரியண்ணுக்குள்ள அடையாளம், அப்போ 12,4. நெக்ஸ்ட்டு கமா ரெண்டுமே ஒரே அடையாளம், அப்போ ரெண்டையும் கூட்டி அதே அடையாளம், -18,4. ஓகேவா? முனைகளும் நம்ம இணைஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. என்ன நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இயக்கு வரையினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கணும். ஓகேவாமா? அப்போ டி இயக்கு வரையின் சமன்பாடுகள்.
ஓகேவா? இயக்குவரையின் சமன்பாடுகள் இது வந்து எக்ஸ் அச்சுக்கு இணையானது. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு ஹைச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ தான் அதுக்குள்ளே ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதில் நம்ம வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு ஹைச், ஹைச் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது, மைனஸ் மூணு. ஓகேவாம்மா? அப்போ மைனஸ் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படிங்கிறது வந்து 15 பை இ அப்படிங்கிறது வந்து 17/15. இப்போ வகுத்தலில் வந்து கீழே பின்னம் இருக்கிறதுனால நம்ம பெருக்கல் போட்டு என்ன செஞ்சுக்கலாம், தலைகீழாக எழுதிக்கலாம். பெருக்கல் போட்டு தலைகீழாக எழுதியாச்சு. ஓகேவாம்மா? இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கி எழுதிடலாம். ஈக்குவல் டு மைனஸ் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் 15/15 225/17. இப்போ இதில் வந்து எண்கள் தான் இருக்குது, ஸோ நம்ம ஒருக்கா ப்ளஸ் போட்டு எழுதிக்கலாம், அடுத்து மைனஸ் போட்டு எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணு ப்ளஸ் 225/17. மற்றும் முதல்ல ப்ளஸ் போட்டிருக்கோம், அடுத்தால நம்ம மைனஸ் போடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணு மைனஸ் 225/17. ஓகேவா? ப்ளஸ் போட்டு முதல்ல கூட்டலாம். இப்போ இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 17, இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. ஓகேவாம்மா? அப்போ நம்ம இந்த ரெண்டையும் பெருக்கும்போது 17 3 என்ன கிடைக்கும், 51. அப்போ மைனஸ் 51, அடுத்தால இங்கே ப்ளஸ் 225. அப்போ பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணெய் கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம் போட்டுடலாம். ஓகேவா? அப்போ அடையாளம் போட்டால் என்ன வரும், 225 51 போச்சுன்னா 174/17. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 174/17 ஒரு ஆன்சர் கிடைக்குது. அடுத்தால இங்கே நம்ம மீச்சம் எடுக்கலாம். மீச்சம் எடுத்த அன்னைக்கு அதே போல் 17 எடுக்கிறோம். பெருக்கும்போது மைனஸ் 51 மைனஸ் 225. அப்போ ரெண்டையும் ஒரே அடையாளமாக இருக்குது, ஸோ ரெண்டையும் கூட்டி அதே அடையாளம், மைனஸ் 276/17. அப்போ எக்ஸுக்கு வந்து மைனஸ்லேயும் ஒரு வேல்யூ என்ன செய்யும், கிடைக்கும். இதுதான் இயக்குவரையினுடைய சமன்பாடுகள். ஓகேவாம்மா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறது வந்து என்ன இதுன்னு கண்டுபிடிக்கணும், நீள்வட்டமா பரவளையமா அதிபரவளையமானு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம், மையம் குவியங்கள் முனைகள் இயக்குவரையின் சமன்பாடுகள் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.